Hello friends, welcome to Vidya's Cooking Channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு அருமையான வெங்காயத்தால் ஆம்லெட் ரெசிபி செஞ்சு காமிக்க போறேன். இந்த வெங்காயத்தால் வந்து சுத்தம் பண்ணி மெல்லிசா நறுக்கி வச்சிருக்கேன். சாம்பார் வெங்காயத்தோட வெங்காயத்தாளுங்க இது. அடுத்து வந்து மிளகாய்த்தூள், உப்பு, மிளகுத்தூள் தேவைப்படும். முட்டை வந்து உடச்சி ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன். இப்போ நான் வந்து முட்டையில் இந்த சுத்தம் பண்ண வெங்காயத்தாள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வெங்காயத்தாளை வந்து நான் மீத்து வச்சுக்கிறேன் கார்னிஷ்காக. அடுத்து வந்து மிளகுத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்து எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா அடிச்சிக்கணும். மிதமான தீயில் ஒரு பேன் காய வச்சுடுங்க. நீங்கள் பட்டர், கீ கூட யூஸ் பண்ணலாம் இந்த ஆம்லெட் செய்கிறதுக்கு. வெண்ணெய் எல்லாம் சாப்பிட்றதுக்கு பிடிக்காதவங்க வந்து ஜஸ்ட் ஆயில் என்ன மாதிரி நீங்கள் சேர்த்து ஆம்லெட் தயார் பண்ணலாம். பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து டின்னர் வரைக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம் இந்த ஆம்லெட்டை. ரொம்ப அருமையாக இருக்கும், அப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். நீங்கள் ஐகார்டு அபவ் திஸ் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாக் டைரெக்டாக உங்கள் பிளாகில் வந்து நான் டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். மிதமான தீயில் ஒரு பேனை காய வச்சு என்ன சேர்த்துருக்கேன், என்ன நல்லா காஞ்சதும் இதில் வந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு அந்த முட்டை கலவையை நான் சேர்த்து ஆம்லெட் தயார் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. ஒரு 2-3 பேர் வீட்டில் அடல்ட்ஸ் இருந்தீங்கன்னா இந்த ஆம்லெட் வந்து ரொம்ப போதுமானது. ஸோ வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த முட்டைக்கலவை நிறைய இருக்குது, ஏன்னா அந்த வெங்காயத்தாள் நம்ம சேர்த்துருக்கோம் தொட்டு. ஸோ அதனால கரண்டியில் வந்து எடுத்து அள்ளி நான் இந்த பேனில் சேர்த்துருக்கேன். ஸோ வந்து 2 கரண்டி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், ஒரு திட்டமாக ஒரு ஆம்லெட் நம்ம வந்து இந்த மாதிரி தயார் பண்ணலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா ஒரு 2 நிமிஷம் வறுத்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். ஸோ 2 பக்கமும் நல்லா வெந்ததும் நம்ம வந்து பேனில் டிஷ் அவுட் பண்ணி சர்விங் பிளேட்டில் வச்சு மேலே வந்து இன்னும் கொஞ்சம் வெங்காயத்தால் தூவி நம்ம சுட சுட இது நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப அருமையான ஒரு ஸ்ப்ரிங் ஆனியன் ஆர் சைவ்ஸ் ஆம்லெட்டுன்னு சொல்லலாம். தயார் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த சைவ்ஸ் நான் எங்கே வாங்கினேன்னு எல்லாம் டீட்டெயில்டாக ரெசிபி பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நான் அதோட லிங்க்ஸ் எல்லாம் இங்கே பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் கூட வீட்டிலேருந்தே ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி சாலட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் க்ரீன்ஸ் வீட்டிலேருந்தே ஆர்டர் பண்ணி ஆன்லைன் ஆப் மூலயமா நீங்கள் தர வச்சு சாப்பிட்லாம், ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே. இந்த மாதிரி டிஷ்ஷஸ் வந்து நம்ம ஹெல்த்தியாக நம்ம ரெகுலராக சேர்த்துக்கிறது நல்லது அண்ட் ரெகுலராக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பாருங்கள், அருமையான ஆம்லெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணி நீங்கள் எதுனா என் மூலயமா கற்றுக்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட தாட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். பாய் பாய்.